ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பர்பான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பர்பான டேஸ்டி கிறிஸ்பி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் தான். இதை ஈவினிங் டைமில் மட்டும் இல்லை, நீங்கள் இதை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் கிட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட தரலாம். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இது. இது செய்கிறதுக்கு முன்னால் நம்ம ப்ரெட் க்ரம் செஞ்சுக்கிறலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 5 ப்ரெட்டு ஒயிட் ப்ரெட் எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா ஈரம் இல்லாத மிக்சியில் போட்டு ட்ரையாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு நம்ம பேனை காய வச்சுட்டு இதில் வந்து லைட்டாக நான் வறுத்துக்கிறேன். வறுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த கரகரன்னு இருக்கணும். அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 10-15 மினிட்ஸ் ரொம்ப மீடியம் லோவில் வச்சு நீங்கள் வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ முட்டை, இதுக்கு நான் 2 முட்டை நல்லா ஃபுல் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு அவிச்சிங்கன்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். சீஸ், நான் செதார் சீஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சீஸ் கிடைக்கிதோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம், பாதி பச்சை மிளகாய், காரம் இல்லாது, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இதுதான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா உரித்து வச்சுட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே நான் உரித்து வச்சுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து எப்போவுமே அவிக்க போகும்போது நடுவில் இந்த மாதிரி கீறிட்டு நல்லா சுற்றி ரவுண்டாக கீறிட்டு அவிச்சிங்கன்னா உங்களுக்கு உரிக்கிறது டக்குன்னு ஒரு 2 மினிட்ஸில் ரெடியாக உரிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயத்தை எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக நம்ம வெட்டிக்க போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் பொரித்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகும்போது அது வந்து வாயில் வெங்காயம் தட்டுப்படாத சில பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக இதை சாப் பண்ணிக்க போகிறோம். இது வந்து சூப்பர்பான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இதில் முட்டையை சேர்க்குறோம், அப்புறம் உருளைக்கிழங்கு, ஆனியன் எல்லாமே சேர்க்குறதால தேவையான கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டான பேக்கேஜ். அதுவும் சீஸ் வேறு நம்ம சேர்க்குறோம். ஸோ வந்து குழந்தைங்க சாப்பிடலை, முட்டை சாப்பிட மாட்டுறாங்க, அப்புறம் நம்ம இந்த மாதிரி சீஸ்லாம் கொடுத்தா சாப்பிட்றாங்கல்ல, அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்பவே கரெக்டாக ஆப்டாக இருக்கும். இது வந்து நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக வந்தது, அதனால தான் நான் உடனே ஷேர் பண்ணுறேன். இது நேற்று தான் நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம க்ரீன் சில்லியும் அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். வேறு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா பெட்டர். ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி இதை எண்ணெயில் போட்டு பொறிக்க போகும்போதோ அல்லது நம்ம க்ரில் பண்ண போகும்போதோ உடையாமல் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கேரட் அல்லது கேபேஜ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வெஜிடபிள் கூட சேர்த்து இதை வந்து ரெகுலராக. முட்டைனு சொன்னாலே அலறிக்கிட்டு ஓடுற குழந்தைங்க கூட இதில் நீங்கள் முட்டை சேர்த்துருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லாத வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையும் நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை வேணான்னா நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடலாம். புதினா மல்லி வேணும்னாலும் நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் மசிச்சிங்கன்னா ஒரு அதோடய டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்து நம்ம துருவி எடுத்துகிட்டு முட்டையுமே நான் வந்து இந்த மாதிரி துருவி தான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இது கஷ்டமாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் நீங்கள் இது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கையால் உதுத்தி விட்டுக்கலாம். பட் நீங்கள் கையால் உதுத்திங்கன்னா முட்டையோட டெக்ஸ்சர் நல்லா தெரியும். நீங்கள் ஈவன் வந்து உருளைக்கிழங்குல போட்டு பிசைஞ்சு பொறிச்சாலுமே அந்த முட்டையோட டேஸ்ட்டு, அந்த முட்டையோட டெக்ஸ்சர் தெரிஞ்சுன்னா சில குழந்தைங்க வந்து அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நல்லா துருவிட்டீங்கன்னா அந்த முட்டை இருந்த நம்ம முட்டை போட்டதுக்கான அடையாளமே இருக்காது, குழந்தைங்களை ஏமாற்றி நல்லா சாப்பிட வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட் கொடுத்த ஒரு நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவிட்டு செட்டா சீஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த சீஸ் கிடைக்கலன்னா வேறு சீஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50-60 கிராம் ஒரு சின்ன கியூப் எடுத்து அதையும் இந்த மாதிரி நல்லா துருவே ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் போட்டிருக்க சீஸில் உப்பு ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களும் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அவ்வளோதான் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் வேறு மசாலா ஐட்டம் எதுவும் இஷ்டம்னா ஆட் பண்ணலாம், பட் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகும்போது அதிகமாக மசாலா இருந்தால் விரும்ப மாட்டாங்க. ஸோ பெட்டர் எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நம்ம நைஸாக வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். 1-2 முட்டை வந்து நல்லா மசியாமல் கிடக்கிறதுனால கையிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டு மசிச்சிட்டோன்னா கரெக்டாக செட் ஆயிரும்.
ஸோ இப்போ வந்து இதை நம்ம கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து ஒரு சின்ன வடை மாதிரி ஷேப்பில் நான் இன்றைக்கி தட்டி வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஒரு அப்படியே ரவுண்டாக பால் ஷேப்பில் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் நேற்று வந்து நான் வந்து பால் ஷேப்பில் பொறிச்சு கொடுத்துட்டனால டெய்லி ஒரே மாதிரி ஷேப்பில் கொடுத்தோன்னா குழந்தைங்க டக்குன்னு போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் சாப்பாடு. ஸோ அதனால நான் இன்றைக்கி லைட்டாக வடை மாதிரி ஷேப்பில் தட்டிட்டு பொறிச்சு கொடுக்கலான்னு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வரிசையாக நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்பவே சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங் ஸ்நாக் ஐட்டம் ஆகட்டும், லஞ்ச் ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் தண்ணியில் கூட கரைச்சிக்கலாம். நார்மலாக நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்பூனு மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். பட் நீங்கள் முட்டை சேர்க்க போகும்போது நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க வடையை எடுத்து இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா வடையை விட்டுட்டு நம்ம அந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வரிசையாக செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த வடையாக தட்டுனதை ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு இது செய்கிறதுக்கு. நான் வந்து இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் செஞ்சனால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் ஒரு 1 hour 1.5 hour நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த இது வந்து ஹார்ட் ஆயிரும் அந்த வடை நம்ம தட்டி வச்சது. ஸோ நம்மளுக்கு வந்து எடுத்து இந்த மாதிரி முட்டையில் போட போகும்போது ஈஸியாக இருக்கும். முதல்ல நான் கரைச்ச முட்டை கலவை கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால நான் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸை மொத்தமாக தட்டையில் நீங்கள் கொட்டிடாதீங்க. ஏன்னா நீங்கள் முட்டையில் போட்டுட்டு நீங்கள் பிரட்டி எடுக்க போகும்போது நிறைய அப்படியே நீங்கள் அரைச்சதெல்லாம் கொட்டி வச்சுருந்தீங்கன்னா மீதமாச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டு முடிய நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா இதையும் தட்டி எடுத்தாச்சு, பிரெட்டில் போட்டு பிரட்டி எடுத்தாச்சு. இதை வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சுன்னா எண்ணெயிலேயே அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஸோ வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெருப்பு கொஞ்சம் கூட இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இது நம்ம வந்து முட்டை பாயில் பண்ணிட்டோம், பொட்டேட்டோ பாயில் பண்ணிட்டோம். ஸோ வந்து ஜஸ்ட் அந்த கோட்டிங் தான் நம்மளுக்கு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் பொறிக்க போகிறோம், அவ்வளோதான். பட் அதுக்காக நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிரும் வந்து, அந்த அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் பொறிங்க. அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ண ரெசிபியிலேயே இது தான் வந்து சூப்பர்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இது இப்போ பொறிச்சு வச்சுட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். இதை மட்டுமே சாப்பிட்டா கூட போதும். பட் வந்து நீங்கள் லஞ்சுக்கு சாதத்துக்கு கூட சைடிஷாக கூட இது சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு ரைஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் சாம்பார் சாதம் சாம்பாரோ இல்லை ரசமோ போட்டுக்கிட்டு கூட இதை வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.